முதல் வாசகம். புதிய எருசலேம் என்னும் திருத்தூதர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறை திருவசனங்கள் 1-4 மற்றும் 11 மற்றும் அதிகாரம் 21 வசனங்கள் 2 முடிய. வானதூதர் ஒருவர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். படுகுழியின் திறவுகோலும் முரட்டு சங்கிலியும் அவர் கையில் இருந்தன. அழகை என்றும் சாத்தான் என்றும் அழைக்கப்பட்ட அரக்க பாம்பை அவர் பிடித்தார். அதுவே தொடக்கத்தில் இருந்த பாம்பு. வானதூதர் 1000 ஆண்டுகளுக்கு அதை கட்டி வைத்தார். பின்னர் அதை படுகுழியில் தள்ளி குழியை அடைத்து முத்திரையிட்டார். இவ்வாறு அந்த 1000 ஆண்டுகள் முடியும் வரை நாடுகளை அது ஏமாற்றாதவாறு செய்தார். இதன் பின் சிறிது காலத்துக்கு அது கட்டவிழ்த்து விடப்பட வேண்டும். பின்பு நான் அரியணைகளை கண்டேன். தீர்ப்பளிக்கும் அதிகாரம் பெற்றிருந்த சிலர் அவற்றின் மீது வீற்றிருந்தனர். கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததற்காக தலை கொடுத்தவர்களின் ஆன்மாக்களையும் கண்டேன். அவர்கள் அந்த விலங்கையோ அதன் சிலையையோ வணங்கியதில்லை. அதற்குரிய குறியை தங்கள் நெற்றியிலோ கையிலோ இட்டு கொண்டதும் இல்லை. அவர்கள் மீண்டும் உயிர் பெற்று 1000 ஆண்டுகள் கிறிஸ்துவோடு ஆட்சி புரிந்தார்கள். பின்பு பெரிய வெண்மையான ஒரு அரியணையை கண்டேன். அதில் ஒருவர் வீற்றிருந்தார். அவர் முன்னிலையில் மண்ணகமும் விண்ணகமும் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து விட்டன. இறந்தோருள் சிறியோர் பெரியோர் ஆகிய அனைவரும் அந்த அரியணை முன் நிற்க கண்டேன். அப்பொழுது நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. வேறொரு நூலும் திறந்து வைக்கப்பட்டது. அது வாழ்வின் நூல். இறந்தோரின் செயல்கள் அந்நூல்களில் எழுதப்பட்டிருந்தன. அவற்றுக்கு ஏற்ப அவர்களுக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது. பின்னர் கடல் தன்னகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றியது. அதுபோல சாவும் பாதாளமும் தம்மகத்தே இருந்த இறந்தோரை வெளியேற்றின. அவர்கள் ஒவ்வொருவருக்கும் அவரவர் செயல்களுக்கு ஏற்ப தீர்ப்பு வழங்கப்பட்டது. சாவும் பாதாளமும் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டன. இந்த நெருப்பு ஏரியே இரண்டாம் சாவு. வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்டதோ படாதோர் நெருப்பு ஏரியில் எரியப்பட்டார்கள். பின்பு நான் புதியதொரு விண்ணகத்தையும் புதியதொரு மண்ணகத்தையும் கண்டேன். முன்பு இருந்த விண்ணகமும் மண்ணகமும் மறைந்து விட்டன. கடலும் இல்லாமற் போயிற்று. அப்பொழுது புதிய எருசலேம் என்னும் திருத்தூதர் கடவுளிடமிருந்து விண்ணகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். தன் மணமகனுக்காக தன்னையே அணி செய்து கொண்ட மணமகளைப் போல் அது ஆயத்தமாயிருந்தது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உங்கள் பதிலுரை: கடவுளின் உறைவிடம், கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே, மனிதர் நடுவே இதோ உள்ளது, இதோ உள்ளது. கடவுளின் உறைவிடம், கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே, மனிதர் நடுவே இதோ உள்ளது, இதோ உள்ளது. படைகளின் ஆண்டவரே,
என் அரசே, என் கடவுளே, உமது பீடங்களில் அடைக்க நான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சிகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடு கிடைத்துள்ளது. தங்கியிருப்போ நற்பேறு பெற்றோ அவர்கள் என்னாலும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பேறு பெற்றோ அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 21, இறை வார்த்தைகள் 29 முதல் 33 முடியும். இயேசு ஓர் ஓமை சொன்னார். அத்திமரத்தையும் வேறு எந்த மரத்தையும் பாருங்கள், அவை தளிர்விடும்போது அதை பார்க்கும் நீங்களே கோடைக்காலம் நெருங்கிவிட்டது என அறிந்து கொள்கிறீர்கள். அவ்வாறே இவை நிகழ்வதை காணும்போது இறையாட்சி நெருங்கி வந்துவிட்டது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். அனைத்தும் நிகழும் வரை இத்தலைமுறை ஒழிந்து போகாது என நான் உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். விண்ணும் மண்ணும் ஒழிந்து போகும், ஆனால் என் வார்த்தைகள் ஒழியவே மாட்டா. ஆண்டவரின் அருள் வாக்கு. ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இந்த நற்செய்தி காட்டக்கூடிய ஒளியிலிருந்து நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் அடையாளங்களை நம்மை நோக்கி பார்க்க சொல்கிறார். அடையாளங்கள் இதெல்லாம் நிகழும் பொழுது நீ இப்படியாய் உணர்ந்து கொள்கிறாயே, அதேபோல் இறையாட்சி எப்படி வருகிறது, இறையாட்சிக்கு சார்பான காரியம் எது, இறையாட்சிக்கு எதிரான காரியம் எது என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். தன்னாட்சி நம்மளுடைய முதல் வாசகத்தில் கூட அரக்க பாம்பினுடைய அடையாளம், இந்த பாம்பு அப்படிங்கிற ஒரு அடையாளத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த பாம்பினுடைய அடையாளம் எதற்காக பைபிளில் போடப்பட்டிருக்கிற, இன்றைக்கி பைபிளில் பாம்பு வந்து ஒரு நெகட்டிவ் கேரக்டராக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. உடனே நம்ம என்ன செய்கிறோம், பாம்பே நமக்கு எதிரி அப்படிங்கிறது போல. அது ஒரு ஜீவராசி தான், அது ஒரு கடவுளுடைய படைப்பினுடைய அடையாளம். ஆனால் இந்த பாம்பை நம்ம வந்து பாம்பாக பார்க்கக்கூடாது, பாம்பினுடைய அந்த அடையாளத்திற்கு பின்னாடி இருக்கிற வேறு ஒன்றை நம்ம பார்க்கணும்.
அதுதான் பைபிளினுடைய பைபிளில் பாம்பை வந்து அவங்க சித்தரித்திருக்கிறதுக்கான ஒரு காரணம். இந்த பாம்பு வந்து இந்த கனானிய பகுதிகள், மெசபட்டோமியா மற்றும் அந்த இஸ்ரேவேல் தேசத்தை சுற்றி இருந்த பகுதிகளில் இந்த பாம்பு வந்து ஒரு முக்கியமான அடையாளமாக இருந்தது. என்ன அடையாளம்னா, இட் இஸ் வாஸ் அ சைன் ஆஃப் ஃபெர்டிலிட்டி, அதாவது செழிப்பின் அடையாளம், செழிப்பின் அடையாளம். பாம்பு வந்து உடல் உறவுகளுக்கான ஒரு அடையாளமாக இருந்தது. ஒரு ஆணும் பெண்ணும் இணைந்து வரக்கூடிய அந்த உறவை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அடையாளமாக இருந்தது. அதனால தான் அந்த ஆலயங்கள்லாம் வந்து பெண்களோடு போய் தொடர்பு கொள்கிற உடல் உறவின் வழியாக இறைமை அடைய முடியும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை ஒன்று கூட அதிலிருந்து வளர்ந்த ஒரு சிந்தனையாக இருக்கிறது. அதற்கு அடையாளப்படுத்தப்பட்டது ஒரு அடையாளம்தான் பாம்பினுடைய அடையாளம். இப்போ பாம்பினுடைய அந்த அடையாளம் செழிப்பு, ஃபெர்டிலிட்டி. இப்போ குழந்தைகள் கிடைக்கல அப்படின்னா அவங்க போய் செயற்கை முறையில் கருத்தரிப்புக்கு போவாங்க. அப்போ அதுக்கு பேர் என்னென்னா இன் வித்ரோ ஃபெர்டிலிட்டி சென்டர். அந்த சென்டருக்கு பேர் ஐவிஎஃப் சென்டர்னு போட்டிருப்பாங்க. ஐவிஎஃப், இன் வித்ரோ ஃபெர்டிலிட்டி. ஃபெர்டிலிட்டினா அங்கே என்ன, ஆணிடமிருந்து வரக்கூடிய உயிரணுவையும் பெண்ணிடமிருந்து வரக்கூடிய அந்த ஓவம்ங்கிற முட்டையும் வைத்து அவங்க என்ன செய்கிறாங்க, அங்கே ஃபெர்டிலிட்டி, அது ஒரு புதிய ஒரு உருவை வந்து அவங்க உருவாக்குறாங்க. அப்போது அந்த ஒரு உருவாக்கம் தான் செழிப்பு அப்படியாக கருதப்பட்டது. அப்போது செழிப்பினுடைய அடையாளங்கள், நாம் இந்த உலகத்துக்குள்ளே இந்த பாம்பினுடைய அடையாளத்தை வைத்துட்டு வெறும் பாம்பை பார்க்கக்கூடாது, பாம்பினுடைய அடையாளத்திற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த மக்களுடைய எண்ணங்கள். அந்த காலத்தில் அந்த செழிப்பு தான் உயர்வுன்னு அவங்க நினைச்சாங்க. மழை பெய்யலைன்னா நாடு செழிக்காது. உடனே என்ன செய்வாங்க, அந்த ஊரில் இருக்கிற பெரியவங்க போய் அந்த கோயிலில் இருக்கக்கூடிய அந்த பெண்களோட உறவு கொள்கிற போது அந்த நாடு செழிக்கும் அப்படின்னு ஒரு எண்ணங்கள் எல்லாம் அந்த தேசங்களிலே இருந்தது. அதாவது உறவு கொள்கிறது கடவுளுடைய அடையாளமாக அதை பார்த்தாங்க. இப்பையும் அந்த அடையாளங்கள் இருப்பதை நாம் அறிந்திருக்கிறோம். இது கடவுளுடைய பார்வையில் எதிராக இருந்தது. அதாவது அதுதான் உலகத்தை உய்விக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு காரியம். செழிப்பு தான் நிறைவுங்கிற அடையாளத்தை பைபிள் மறுக்கிறது. கடவுள் இயேசு சாமி செழிப்பாக இருக்குன்னு நினச்சிருந்தா வித்தியாசமாக வாழ்ந்திருப்பார். அவர் செழிப்பை நோக்கிய ஒரு வாழ்க்கை முறைக்கு நம்மளை அழைச்சிட்டு போகலை, வாழ்க்கையை இழக்கக்கூடிய ஒரு நிலைக்கு, அதுதான் உண்மைன்னு சொல்கிறார். அப்போது இந்திய நாட்களில் செழிப்பு தான் எல்லாமே, செழிப்பாக இருப்பது தான் நம்மளுடைய வாழ்க்கை முறை, அதுதான் கடவுளுடைய ஆசீர்வாதம் அப்படின்னு எந்த சபை எந்த ஒரு நம்பிக்கை கொடுத்தாலும் அது கிறிஸ்தவத்துக்கு எதிரானது. கிறிஸ்தவத்துக்குள்ளேயே இருந்து கொண்டு கிறிஸ்து உன்னை செழிப்பாக்குவார் அப்படின்னா அந்த செழிப்பினுடைய அடையாளம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, இதை நம்ம கண்கொண்டு பார்க்க வேண்டும். இந்த பாம்பு எல்லா பக்கமும் ஊர்ந்து செல்லும். அதே போல் அது திருச்சபைகளுக்குள்ளாகவும் ஊர்ந்து சென்று கொண்டிருக்கிறது. அதை அறிந்து எது கடவுளுடைய திருச்சபை, எந்த திருச்சபை, இயேசுவினுடைய திருச்சபை, பாடுகள் பட்டு மறித்து, அதுதான் நம்பிக்கை அறிக்கை. இயேசு கிறிஸ்து பிறந்தார், துன்பப்பட்டார், மறித்தார், உயிர்த்தார். இயேசுவினுடைய பிறப்பு, பாடுகள், மறித்தல், அப்புறம் உயிர்த்தல். இதை மையமாக வைத்திருக்கிற திருச்சபை தான் ஆண்டவர் விரும்புகிற திருச்சபை. சிந்தித்து பாருங்க, பாம்பின் அடையாளங்களாக மாறிவிடாதபடி ஜாக்கிரதையாக இருக்க ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். ஆமென்.